ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நம்மளோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட இரண்டு கேள்விகளுக்கு பதிலாக தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கேள்வி, லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கொடுங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்டாக் சஜெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னொரு கேள்வி, காஃபி கேன் போர்ட்ஃபோலியோ பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ரெண்டு கேள்விக்கும் ஒரே ஆன்சராக இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா, பிளைண்டாக நம்ம ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நம்மளோட பணம் லாங் டேர்ம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுக்கு உடைய பலனாக க்ரோத் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சில ஸ்ட்ராட்டஜியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போகணுன்னா நிச்சயமாக லாங் டேர்முக்கு நம்மளோட பணம் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ அந்த வகையில் தான் காஃபி கேன் போர்ட்ஃபோலியோ இருக்குது. ஸோ காஃபி கேன் போர்ட்ஃபோலியோ பற்றி சொல்லணும் அப்படின்னா, லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் குறிப்பாக சொல்லியிருக்காங்க, அதை பற்றி எல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் கம்பெனி தேடிட்டுருக்கீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காஃபி கேன் போர்ட்ஃபோலியோ, ஸோ இதை வந்து சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம வந்து ஒரு 19th century வந்து நம்ம இப்போ எப்படி நம்மக்கிட்ட வந்து பணம் செலவுக்கு மீதி பணம் இருக்குது, இல்லை நம்ம வந்து உண்டியலில் சேர்க்குறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம அம்மாக்கள் அப்பாக்கள்லாம் வந்து அப்பப்போ கையில் கிடைக்கிற காசு, செலவு போக மீதி இருக்கிற காசெல்லாம் ஒரு பாக்ஸில் சேவ் பண்ணி வைப்பாங்க. ஒரு டேர்முக்கு அப்புறம் பார்த்தா அதுவே ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டாக இருக்கும். ஒரு பிக் எக்ஸ்பென்சஸ்க்கு அந்த அமௌண்ட்டு நமக்கு பெரிய லெவலில் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி 19th century பணத்தை வந்து காஃபி கேனில் போட்டு சேர்த்து வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்க்கும்போது அந்த பணம் வந்து ஒரு பெரிய லெவலில் ஹியூஜ் அமௌண்ட்டாக அவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி 1984 மிஸ்டர் ராபர்ட் ஹாங்ஸ்டாம் அப்படிங்கிறவர் இந்த காஃபி கேன் போர்ட்ஃபோலியோவை கொண்டு வந்தார். காஃபி கேன் போர்ட்ஃபோலியோ அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பை ஹோல்ட் அண்ட் செல், மூணே மூணு தாங்க. நம்ம பை பண்ணணும், லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணணும். அந்த லாங் டேர்ம் அப்படிங்கிற இடத்துல அபோவ் 15 years தான் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ செல் பண்ணணும், 15 years கழித்து செல் பண்ணணும். இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் பை. ஸோ இந்த பை பண்ணுறது எப்படி பண்ணணும், ஸ்டாக்கை வந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஜஸ்ட் பேசிக்கானதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, நம்ம ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் அந்த கம்பெனியோட கேபிட்டல் 100 crore மேலேயாவது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 100 crore, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எல்லா நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத கம்பெனிஸ் எல்லாம் வந்து திடீர்னு ஒரு நெகட்டிவ் நியூஸஸ் வந்து டவுன் ஆகுது. அப்போ நாம சூஸ் பண்ணுற ஸ்டாக்கு மினிமம் 1000 crore கேபிட்டலாவது இருக்கணும். செகண்ட், அந்த கம்பெனி மினிமம் 10 இயராவது அந்த கம்பெனி வந்து கண்டினியூவாக சக்ஸஸ் ரன் ஆகிட்டு இருக்கணும். தேர்டு, மினிமம் 10% ரெவென்யூ க்ரோத் அவங்க கொடுத்துருக்கணும். ஃபோர்த்து, மினிமம் 15% ROEC இருக்கணும். அடுத்தது 15% ROU இருக்கணும். அடுத்தது அவங்களோட லோன் க்ரோத்து மினிமம் 15% இருக்கணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கிற ஒரு கம்பெனியாக பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி பை பண்ணி 15 years வரைக்கும் ஹோல்ட் பண்ணோன்னா நம்ம நிச்சயமாக நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின் தான் இந்த CCP காஃபி கேன் போர்ட்ஃபோலியோவில் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதை பற்றி நமக்கு 2016 மிஸ்டர் சௌரவ் முகர்ஜி அப்படிங்கிறவர், இவர் வந்து மார்சலஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர். ஸோ இந்த நிறுவனத்தோட நிறுவனர். அது மட்டும் இல்லாமல் த அன்யூஷுவல் பில்லினர்ஸ், அப்புறம் காஃபி கேன் போர்ட்ஃபோலியோ, த லோ ரிஸ்க் ரோட் டு ஸ்டூபன்ஸ் வெல்த் அப்படிங்கிற ரெண்டு புத்தகங்களை எழுதியிருக்காரு. ஸோ இவர் வந்து 2016 காஃபி கேன் போர்ட்ஃபோலியோக்காகவே ஒரு போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்ஸை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தார், அனலைஸ் பண்ணி. ஸோ அது ரொம்ப ஃபெமிலியராக இருந்தது. அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ITC, ஏஷியன் பெயிண்ட், லுப்பின், HCL டெக், கேடிலா ஹெல்த் கேர், பிரிட்டானியா, கோல்கேட், பால்மோலிவ், CGSK கன்சியூமர், மேரிகோ, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், அமராஜா பேட்டரிஸ்,
பெர்ஜர் பெயின்ஸ், இ கிளர்க் சர்வீசஸ், அஸ்ட்ரால் பாலிடெக்கிங், விகாட் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறமா சேரா சானிட்டிவேர். ஸோ இதில் இருக்கிற பெரிய ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரியான போர்ட்ஃபோலியோவில் லாங் டேர்ம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு பெரிய லெவலில் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்ல வருது. ஸோ இவர் எழுதின இந்த ரெண்டு புக்ஸுமே வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது. பட் இவர் வந்து இப்போ ரீசண்டாக நாணய விகடன் புக்கில் தொடர்கள் அப்படிங்கிற ஒரு சாப்டர்ல காஃபி கேன் போர்ட்ஃபோலியோவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு, அந்த வீக் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி. ஸோ அதை நீங்க பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு காஃபி கேன் போர்ட்ஃபோலியோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதெல்லாம் என்னால பார்க்க முடியாதுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சேனலை கண்டினியூவா பாருங்க. நான் அதெல்லாம் படிச்சு நல்லா கிளியரா படிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸை நோட் பண்ணி நான் உங்களுக்கு அது எவ்வளோ குறிப்பாக சொல்ல முடியுமோ நான் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அவர் சொல்லியிருக்கிற விஷயம், இந்த வீக்கு கொடுத்த விஷயத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிற விஷயம், நம்மளுடைய வாரன் பஃபட் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டேர்மு இந்த டேர்மை வந்து யூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இந்த சொல்லியிருக்கிற இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் இன்னும் ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அதை ஒரு தனி வீடியோவாக போடுறேன். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ பெருசாலாம் கிடையாது, சும்மா பேசிக் பேசிக்காக தான், அதெல்லாம் நான் நெட்டில் சர்ச் பண்ணால் நமக்கு ஃபிங்கர் டிப்ஸில் கிடச்சிடும். ஸோ அதை பற்றியும் நான் தனியாக உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ அந்த விதத்தில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த காஃபி கேன் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும், எந்த அளவுக்கு இதை நம்ம ஐடென்டி பண்ணலாம் அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னுமே வந்து காஃபி கேன் போர்ட்ஃபோலியோவில் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு காஃபி கேன் போர்ட்ஃபோலியோன்னு கொடுத்து ஸ்க்ரீனர் கொடுத்தீங்கன்னா 141 ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த காஃபி கேன் போர்ட்ஃபோலியோல சர்ச் பண்ணி கொடுத்துருக்குது. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்க நினைக்கிறவங்க பண்ண வேண்டிய விஷயம், இதுல இருந்து ஒரு நல்ல ஸ்டாக்கா சூஸ் பண்ணி உங்களுடைய மன திருப்திக்காக தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. பேசிக்கான அனலைஸ் தான். நீங்க உங்க நம்பரை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி நான் வந்து அனலைஸ் பண்றதுக்கு சில லிங்க் எல்லாம் கொடுங்கன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து எனக்கு தெரிஞ்ச சில லிங்க் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்க ஜஸ்ட் அந்த லிங்க்ல போயிட்டு அந்த கம்பெனியை பத்தி கொடுத்தீங்கன்னாவே அதோட ஹிஸ்டரி வரும். ஸோ அதுல நீங்க அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க இப்ப வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல மொத்தம் வந்து 141 ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. TCS, சன் டிவி நெட்ஒர்க், ஏசியன் பெயிண்ட், அதுக்கப்புறமா வந்து ஐடிசி, ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், பஜாஜ் ஆட்டோ. ஸோ இதில் வந்து நம்ம ப்ரைஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வச்சு நமக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ எப்படி, நம்மளோட அமௌண்ட் எப்படி அப்படிங்கிறத வச்சு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு போய்க்கலாம். மைண்ட்ரி, இந்த மாதிரி 141 ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் இந்த லிங்கை கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஜஸ்ட் நீங்கள் உங்கள் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணால் போதும். ஸோ இதுதான் வந்து இந்த காஃபி கேன் போர்ட்ஃபோலியோ பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்து, இதே மாதிரி வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு தெரியும்னா அதையும் பகிர்ந்துக்கோங்க. மற்ற எல்லாருக்குமே அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி. சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடனே பார்க்க முடியும். தேங்க்யூ.